ஆனா ஒரு நிமிஷம் மேடம். மேடம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று அதிகாலை அருள்மிகு திருப்பதி வெங்கடாஜலபதி பாலாஜி தரிசனம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே இந்த நாடு இன்று தடுப்பூசிகள் நமக்கு கிடைத்து சென்ற ஆண்டு எப்படி ஒரு கோவிடுக்கான காலமாக இருந்ததோ இந்த ஆண்டு பாதுகாப்பான காலமாக மாறி வருகிறது. நமது விஞ்ஞானிகள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆக இந்த நாட்டு மக்கள் அனைவரும் கரோனாவிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு கரோனாவிலிருந்து அதன் அபாயத்திலிருந்து நாமெல்லாம் விடுபட வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்தேன். அதே மாதிரி தடுப்பூசி பாதுகாப்பானது நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டியது. இறைவனிடம் நான் நன்றி கூறியது எந்த நாட்டையும் சார்ந்தில்லாமல் நமது நாட்டில் நாமே நமது விஞ்ஞானிகள் தயாரித்து அந்த தடுப்பூசிகள் நமது நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இன்று உலக சுகாதார மையம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை பாராட்டி இருக்கிறது. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கூட மிக தெளிவாக திட்டமிட்டு தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறது பாரத தேசம். அதனால் அதற்கும் நன்றியை நான் இறைவனிடம் தெரிவித்தேன். எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், நலமுடன் இருக்க வேண்டும், அதுதான் எனது பிரார்த்தனை. இந்த ஆலயத்திலிருந்து சொல்கிறேன், தடுப்பூசி எடுத்துக்கொள்வது எந்த அபாயகரமான விளைவையும் ஏற்படுத்தாது. தடுப்பூசிகள் பாதுகாப்பானது. அதனால் இந்தியாவில் தயாரித்த தடுப்பூசிகளை தயக்கமில்லாமல் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்களப் பணியாளர்களுக்கு எனது வேண்டுகோள், சில முன்களப் பணியாளர்களுக்கு கூட தயக்கம் இருக்கிறது, தயக்கம் வேண்டாம். என்னென்றால் நீங்கள் நன்றாக இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் தடுப்பூசிகள் முதல் முதலில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் சேவை இந்த நாட்டிற்கு தேவை. இல்லை, அது குற்றச்சாட்டு இல்லை. முன்களப் பணியாளர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது நன்றி தெரிவிக்கும் ஊசி, நன்றி ஊசி. அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று உயரிய எண்ணத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. சாதாரண அரசியல்வாதிகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு, முன்களப் பணியாளர்களுக்கு கொடுத்தால் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளை அவர்கள் இன்னும் பார்க்க போகிறார்கள், பார்த்தார்கள். அதனால் அவர்கள் முதலில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நன்றி உணர்ச்சிக்காக முன்களப் பணியாளர்களுக்கு முதலில் இதற்கு குறை. இப்போ நமக்கு இன்னொன்று, முதலில் குறைந்த அளவிற்கு தான் தடுப்பூசி உற்பத்தி ஆனது. ஸோ குறைந்த அளவு உற்பத்தி ஆனதை யார் யாருக்கெல்லாம் அதிக பலன் உள்ளவர்களுக்கு கொடுத்தால் தான் நல்லது. இப்போ அடுத்து வரும்போது எல்லாரும் தான் போட போகிறோம். அதனால் பரிசோதனை இல்லை, அது பரிசு அவர்களுக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.